Welcome to Anand the A to Z. Godhuma maavu use panni salt crackers, uppu biscuit eppadi easy-a veetla pandradhen nam enik paakalam. Adukku oru kinathile 1 teaspoon yeast eduthukonga. Adha vandu oru 1/4 cup veduvedupana thanni oothi mix panni oru 10 nimisham vechidalam. 10 nimisham kalichu yeast activate aayidum. Activate ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து மைதா மாவுலேயும் இந்த ரெசிபி பண்ணலாம், பட் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு முறை பிசைஞ்சு ஒரு கிளாத் வச்சு 1 மணி நேரம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் இந்த மாவை திரும்ப ஒரு 1/2 மினிட் அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. அது மேலே ஒரு பார்ச்மெண்ட் ஷீட் வச்சு சப்பாத்தி உருட்டுறது வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த பார்ச்மெண்ட் ஷீட் எடுத்துகிட்டு இந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கார்னர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கி கட்டர் இல்லைனா ஏதாவது சின்ன மூடி, இந்த மாதிரி குட்டி டம்ளர் இதை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் பிஸ்கட் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம கட் பண்ண ஷேப்பை மட்டும் தனித்தனியாக எடுத்துடுங்க. இதோட டாப் லேயரில் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு லைட்டாக ஆயில் தடவிக்கலாம். ஒரு குக்கி ட்ரேயில் பார்ச்மெண்ட் ஷீட் வச்சு அதில் இந்த மாவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீஹீட்டட் ஓவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 12 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் நல்லா பேக் ஆகிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நல்ல கிறிஸ்பியான சால்ட் கிராக்கர்ஸ் இவ்வளோ சிம்பிளாக வீட்டில் செஞ்சிடலாம். பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இது உங்களோட ஃபேவரட் டிப் யூஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.